ரமலானுடைய இறுதி பகுதி என்பது ஒரு விசேடமான பகுதி, மிக விசேடமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதற்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், ஹதீஸ்களை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் அந்த பீரியடை தான் பர்ச்சேஸ் பண்ற பீரியடா மாத்துது. பெருநாளைக்கு துணிமணிகள் வாங்கக்கூடிய, உடுப்புகள் வாங்கக்கூடிய காலமாக அதை மாற்றுகிறார்கள். சில சிட்டிகளில் வாழ்றாக்களை பார்த்தோம் என்றால் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே இந்த ரமலானின் கடைசி பத்தின் இரவுகளில் பஜார்களில் அடிபட்டு திரிவதை பார்க்க முடிகிறது. புடவை கடைகளுக்குள்ள, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள அடிபட்டு திரிவாங்க. உண்மையில் இந்த நிலை கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டும். எனவே நீங்கள் பெருநாளைக்குரிய ஏற்பாடுகளை இப்போதே நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது கடைசி பத்து வருவதற்கு முன்னால் பெருநாளைக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல ரமலானின் கடைசி பத்தில் இர்த்திகாஃப் இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் கடைபிடித்த ஒரு விஷயம், விடாமல் கடைபிடித்து வந்த ஒரு விஷயம். அப்ப அந்த இர்த்திகாஃப் என்பது இருப்பதற்கு மிகவும் விசேடமான இடங்கள் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், மிக விசேடமான இடங்கள். எல்லா ஜும்மா பள்ளிகளிலும் இருக்கலாம். அப்ப நம்ம இப்ப பிளான் பண்ணலாம், கடைசி பத்தில் அல்லாஹ் எனக்கு தௌஃபிக் செய்தால், ஓரளவு வசதி உள்ளவர்கள், நம்ம மக்காவில் போய் இத்திகாப் இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நம்முடைய இந்த ஆன்மீக வங்குரோத்து நிலையை, ஆன்மீக வறுமையை அகற்றுவதற்கான திட்டங்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் சதக்கா செய்வதில் புயல் காற்றை விட வேகமாக இருப்பார்களாம். புயல் காற்று வந்து இப்படி வேகமாக அடிச்சுட்டு போற மாதிரி அவர்களுடைய கையில் ஏதாவது வந்தா இருக்காது, அவ்வளவு வேகமா போயிடும். ரமலான் காலத்தில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். உண்மையிலே சதக்காவினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. பொதுவாகவே அரசின்கள் நிழலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய இபாதத்தாக சதக்கா இருக்கிறது. ஆபத்துகளில் இருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சதக்காவை அறிமுகப்படுத்துகிறார்கள். சதக்கா ஒரு ரூபாய் அல்லாஹ்வுக்காக செய்தால் அது 700 மடங்காக ஆக்கப்படும் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். அதுல எஸ்பெஷலா ரமதான், ரமலானில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சதக்கா கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சதக்கா கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஏழைகளுக்கு நம்முடைய பொருளாதாரம் போய் சேர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் மாஊன்ல சொல்லும் போது ஃபவைலுல் லில் முஸல்லின் அரைத்த அல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின் என்று சொல்கிறான். மறுமையை பொய்ப்பிக்க கூடியவனை நபியை நீர் பார்த்திருக்கிறார் என்று கேட்டுட்டு ஒவ்வொரு செயலா சொல்லிட்டு வந்து சொல்றான். ஒரு செயல் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவு வழங்க தூண்ட மாட்டான். இவன் மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களில் ஒருவன். ஏழைகளுக்கு உணவு வழங்க தூண்டாம இருந்தாலே இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரம் என்றால், அல்லாஹ் அந்த பணத்தை நமக்கு மட்டும் வைத்துக் கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நாடியதால் தான் உங்களுக்கு பணம். அதனாலதான் குர்ஆன்ல முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்லும் போது, செலவழிக்க சொல்லும் போதெல்லாம் ரசக்னாக்கும் ரசக்னாகும் என்று சொல்கிறான். உங்களுக்கு நாம் தந்தது, அவர்களுக்கு நாம் கொடுத்தது. இது குர்ஆனுடைய கொள்கை. இது அல்லாஹ் தந்திருக்கிறான் உங்களுடைய கைகளில் சோதிப்பதற்காக வேண்டி. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதக்கா செய்யுங்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விதவைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனாதை குழந்தைகள், அதே போன்று ரமலான் சீசனை நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள தாவா சென்டர்கள், நம்முடைய மார்க்கத்தோடு ஈடுபாடு உள்ள இளைஞர்கள் தாவாவை முடுக்கி விடுவதிலே அதிகமாக பயன்படுத்த விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும். ஒரு தாயை கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்கு, அல்லது ஒரு ப்ரோக்ராம் செய்தால் அந்த ப்ரோக்ராத்திலே கலந்து கொள்கிறவர்களுக்கு சக ஏற்பாடு செய்வதற்கு, அல்லது இரவு சாப்பாடு ஏற்பாடு செய்வதற்கு, அல்லது சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு செய்வதற்கு என்று நிறைய தேவைப்படும். அப்படியான நேரத்தில் அவர்கள் எத்தனை தடவை உங்களிடம் வந்தாலும், உங்களிடம் இருந்தால் மனம் கூசாமல் சந்தோஷமாக கொடுங்கள்.
நீங்கள் கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய், அதனால் ஒரு 1000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை உங்களுக்கும் குறைவில்லாமல் அப்படியே கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை மேக்சிமம் என்னுடைய தக்குவாவையும் ஈமானையும் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற முறையில் நான் பயன்படுத்துவேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல அதற்கான திட்டங்களை தீட்டுங்கள். அத்தோடு நம்மிடம் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். இந்த ஒரே படம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, குறிப்பா பெண்கள்கிட்ட எவ்வளவு நல்ல பக்தியா இருந்தாலும் டிராமா பார்க்கறது, அடிக்ஷன் அதுக்கு. நல்ல பொம்பளைகள் மாஷால்லா, அவர்கள் தொழுகையாளிகள், சுன்னத் தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். அப்படியான நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா, நாடகத்துக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை. சில பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், மியூசிக்குக்கு அடிமை, பாட்டுக்கு அடிமை. சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படி. நம்ம இது நல்ல விஷயம் கிடையாது என்பது நம்முடைய மனச்சாட்சியின் அடிப்படையில் நமக்கு தெரியும். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே போல சில ஆண்களை பொறுத்தவரையில் சிகரெட் குடிக்கிறது, போதை வஸ்துக்கள் உட்கொள்வது அவங்களுக்கு பிளண்டு தெரியுது, ஆனா விடுபட்டுக் கொள்ள இல்லாமல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ரமலானை பயன்படுத்தி நான் அதிலிருந்து விடுபடுவேன் என்ற ஒரு நீயத்தை நீங்கள் ரமலானுக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பல கோணங்களிலும் நாம் சிந்தித்து இந்த ரமலானை நல்ல முறையிலே நாம் வரவேற்று அந்த ரமலானிலே நாம் நுழைந்தால் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆர்வத்தோடு நுழைந்து அமல்களிலே போட்டி போட்டு ஈடுபட்டு நம்முடைய தக்குவாவையும் ஈமானையும் அந்த ரமலானிலே புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.